ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிகமான டீம் த வே டு டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு வரும். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். தனி வட்டிக்கு ரெண்டு வீடியோவும் கூட்டு வட்டிக்கு ரெண்டு வீடியோவும் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வரக்கூடிய அடுத்த டாபிக் தான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பயன்படுத்தி இந்த வித்தியாசத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்மளுடைய சிலபஸ் படி பார்க்கும்போது இந்த மென்டல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இந்த சுருக்குதலுக்கான நிறைய கணக்குகள் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதே போல் சதவீதத்துக்கும் நம்ம வந்து நிறைய சம் சால்வ் பண்ணியிருக்கோம். மீப்பெரு பொதுவகத்தி, மீச்சிறு பொது மடங்கு, இந்த சம் எல்லாமே நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் தனியாக இதுக்குன்ட்டு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதும் தனியாக சால்வ் பண்ணியிருக்கோம். டெய்லி மேக்ஸ் கிளாஸில் நம்ம ரெகுலராக இதுக்கு தனியாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அதே போல் விகிதம் மற்றும் சரிவிகிதம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பளவு, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, நேரம் மற்றும் வேலை, ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதே போல் கன அளவு அண்ட் பரப்பளவு, இதில் ஒரு சில டாபிக்ஸ் மற்றும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கூட்டு வட்டி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தனி வட்டி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அதே போல் கூட்டு வட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் அதிகமான டீமில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்போம். அந்த சிலபஸ் ஆர்டரில் நமக்கு என்னென்ன டாபிக் இருக்கோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மொத்தம் 54 வீடியோஸ் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நம்ம வந்து பேசிக்லேருந்து அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். பேசிக்லேருந்து நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் மற்றும் மற்ற ட்ரிக்ஸ்லேருந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதே போல் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தா தெரியும். அதே போல் நீங்கள் சுருக்குதல், விகிதம், சரிவிகிதம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அதுக்கு ஒரு 5 வீடியோக்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல் ஆவரேஜுக்கு ஒரு 3 வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல் சதவீதம், சதவீதத்துக்கு நம்ம பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் ஒரு 6 வீடியோஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே போல் தனி வட்டி, கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு தனியாக 2 வீடியோவும், அதே போல் கூட்டு வட்டிக்கு தனியாக 2 வீடியோவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கூட்டு வட்டியில் இருக்கக்கூடிய அடுத்த கான்செப்ட் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் நேரம் மற்றும் வேலைக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு 6-7 வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்பர் சீரியஸ், ஆல்ஃபபெட் சீரியஸ், அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய சம்ஸை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ விஏஓ சிலபஸுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் எல்லா டாப்பிக்லையும் இருக்கக்கூடியதை நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? மென்சுரேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6-7 வீடியோ நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரெகுலராக நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் நமக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கணக்குகளை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, வித்தியாசம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் டி அப்படிங்கிறதுக்கு பி இன்ட்டு 1/R/100 வோல்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம வந்து இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தில் யூஸ் பண்ண போகிறோம். பி அப்படிங்கிறது பிரின்சிபல், அதாவது அசல். ஸோ இந்த சம்பளம் பார்க்கும்போது 8000 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே போல் வட்டி வீதம் ஆர் உங்களுக்கு வந்து 10% கொடுத்துட்டாங்க. ஸோ 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 இயர்ஸ்க்கு கேட்டால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? 2 இயர்ஸ் கேட்கும்போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி இந்த வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிஷன் சப்ளை அப்படிங்கிறது என்னென்னா, 2 இயர்ஸ்க்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா டைரெக்டாக நீங்கள் வந்து பி அப்படிங்கிறது வந்து 8000 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதே போல் ஆர் அப்படிங்கிறது 10/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 8000 இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/10 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 1/10 ஹோல் ஸ்கொயர். ஸோ 8000 × 1/100 ஸ்கொயர் பண்ண என்னாகும், 100 ஆகும். ஸோ இந்த 2 00 00 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி கிடைக்கக்கூடியது 80. ஓகேங்களா? ஸோ 80 ருபீஸ் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார்முலா மெத்தட், நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது ஃபார்முலா இல்லாமல், ஓகே ஃபார்முலா இல்லை சார், ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நிறைய ஃபார்முலாஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஸோ இதுவும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு இந்த மாதிரியான கணக்குகள் தான் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்துருப்பாங்க, அசல் கொடுத்துருப்பாங்க, வட்டி விதம் கேட்டிருப்பாங்க, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? 8000 ரூபாய்க்கு
ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 100 அப்படின்னா உங்களுக்கு வந்து 800 உங்களுக்கு வந்து வட்டியாக கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு, இல்லையா? ஸோ ஃபஸ்ட் இயர் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து 800 கிடைக்கும். செகண்ட் இயர் நீங்கள் என்னென்னா திருப்பி இந்த 8000 10% வட்டி போட்டாங்கன்னா திருப்பி ஒரு 800 கிடைக்கும், இல்லையா? ஸோ இது வந்து லாஜிக், ஓகேங்களா? இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபஸ்ட் வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதே வட்டி 10% போட்டோம்னா 800 தான் கிடைக்கும். செகண்ட் இயருக்கு என்னென்னா அந்த வட்டிக்கு 800 திருப்பி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ 8000 திருப்பி 800 வட்டி கிடைக்கும். இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ணுவோம், செகண்ட் இயர்லேருந்து தான் அந்த வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ணுவோம். இந்த 800 நம்ம 10% வட்டி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 800 10% அப்படிங்கிறது எவ்வளோ? 80 ரூபா, ஓகேங்களா? ஸோ அப்போ 80 ரூபா தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ? 80 ரூபா. ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேலையும் தேவையில்லை. ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் எல்லாம் பண்ணணும் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ நார்மலாக 8000 பத்து பர்சன்டேஜ் வட்டி எவ்வளோ வருது? 800 வருது, ஓகேங்களா? ஸோ இந்த 800 மட்டும்தான் வரக்கூடிய வித்தியாசம் தான் இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 800 பத்து சதவீதம் வட்டி எவ்வளோ வருதோ அந்த அந்த அமௌண்ட் தான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ 80 ரூபாய் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த சம் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 2400 இருக்குது, ஓகேங்களா? இதுக்கு வருஷத்துக்கு 5% வட்டி போடுறாங்க அப்படின்னா 2 கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? அப்போது ஸோ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24×5 24×5 எவ்வளவு? 120, ஓகேங்களா? ஸோ இந்த 120 அப்படிங்கிறது முதல் வருடத்துக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம 5% இன்ட்ரெஸ்ட் போட போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த 120 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12×5 60, ஓகேங்களா? ஸோ 60, ஸோ டிவைடட் பை 100, 5% என்ன டிவைடட் பை 100 நம்ம பண்ணுவோம், ஓகேங்களா? இது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா 60 00 கிடைக்கும், 00. ஸோ அந்த கால்குலேஷன் இந்த 100 நமக்குலாம் தேவையே கிடையாது, நீங்கள் அப்படியே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி 6 ரூபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கூட்டுவட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வரணும்னா 6 ரூபாய், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபார்முலா வச்சு போடணும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P×R/100² இஸ் ஈக்குவல் டு பி வந்து 2400×R வந்து பார்த்தீங்கன்னா 5% / 100, ஓகேங்களா? ஸ்கொயர். ஸோ 2400 இப்போது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1/20 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 400 அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணால் 6, ஸோ 6 ரூபீஸ். இதுவும் கால்குலேட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து இப்படி டைரெக்டாக 2400 5% வட்டி போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 120 ரூபாய். ஸோ அதாவது 5/100. ஸோ இதெல்லாம் எழுதணுமான்னு கேட்டால் தேவையில்லை, நீங்கள் வந்து அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்போது இந்த 120 ரூபாய்க்கு 5% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய், ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ இதே போல் இந்த கணக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போது 6400 இருக்குது, ஓகேங்களா? இந்த 6400 6 1/4 வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரைகால் அப்படிங்கிறது என்ன? 24 6×4 24 25/4, ஓகேங்களா? அதாவது 25/4% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நத்திங் பட் இது என்னென்னா கீழே 100 இருக்கும், ஏன்னா 100% நம்ம கால்குலேட் பண்ணும்போது 100 எப்பயுமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த 100 நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 16, ஓகேங்களா? 16×25 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400, ஓகேங்களா? ஸோ இது 400 அப்படிங்கிறது மொத்தமாக கிடைக்கக்கூடிய வட்டி, ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. இந்த 400 தான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். ஸோ 25/4 நீங்கள் போட்டிங்கன்னா 100 இல்லையா, அந்த 100% நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 4×1, ஸோ 25 ரூபீஸ், ஓகேங்களா? ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய், ஓகேங்களா? அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு எப்படி எவ்வளோ சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு எளிமையாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார்முலா மெத்தட் போடனாலையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணும்போது P×R²/100 அந்த மெத்தடில் போடுறதுனாலையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ 6400×10% R அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 20/4×100, ஓகேங்களா? ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணும்போது வரக்கூடியது 4. ஸோ இந்த 4 வந்தால் 64×1/16² அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
25 அப்படின்னு வரும், ஓகேங்களா? ஸோ எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா போட தேவையில்ல, இந்த லாஜிக் தெரிஞ்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபார்முலாவும் எளிமையான ஃபார்முலா தான், அதை ஞாபகம் வச்சாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்கறதுக்கு கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.